ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல அதிரனோட பர்த்டேக்கு நான் என்ன மாதிரியெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிற பத்தின வீடியோ தான். டோட்டலாக நான் வந்து 23 பேர்த்த கூப்பிட்டுருந்தேங்க, எங்களோட சேர்த்து 23 பேர். ஸோ அத்தனை பேர்த்துக்கும் நான் தான் சமைச்சேன். அதுக்கு எப்படியெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பர்த்டே டைம்ல அப்படிங்கிற பத்தின ஃபுல் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பர்த்டே, நவம்பர் 21 அவனுக்கு பர்த்டேங்க. நான் என்ன பண்ணேன்னா வெள்ளிக்கிழமையிலிருந்தே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரைடேங்க. ஃப்ரைடேவே நான் வந்து டின்னர் பிளேட்ஸு, அப்புறம் வந்து கேக் பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்ன்னு ஒரு கவரில் தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அடுத்தடுத்தது நம்ம வேலை செஞ்சிட்ருக்கப்ப எதை எங்கே வைக்கிறோம், வாங்கிட்டு வந்தது அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் நான் 1 வீக் முன்னாடியே வாங்கியும் வச்சுட்டேன். அடுத்தது முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் குலாப் ஜாமுனுக்காக மாவு கொட்டி வச்சிருக்கேன், இது வந்து பாகு காய்ச்சிட்டு இருக்கேன். எக்கு வந்து ஸ்பாஞ்ச் கேக் மட்டும் நான் வந்து ஃப்ரைடேவே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ 8-inch டின்னும் ஒரு 5-inch டின்னும் எடுத்து வச்சிருக்கேன். அதில் தான் நான் வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். 2-tier கேக் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடேவே நான் ஸ்பாஞ்ச் கேக் அண்ட் இது குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டேன்னா எனக்கு அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் எக்கை உடச்சி ஊற்றுனேங்க. ஆனால் அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. எனக்கு இது மாதிரி முன்னாடி ஒரு வாட்டி ஆயிருக்கு, ஆனால் அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்போவே எடுத்து கொஞ்ச நேரத்தில் அடித்ததுனால. இது பார்த்திங்கன்னா நான் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அந்த ஃபோமி டெக்ஸ்சரே வரல. நானும் பீட் பண்ணி பார்க்குற பயங்கர கடுப்பாயிடுச்சு. என்னடா கேக் ஆசையாக செய்ய ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மித்த நாளெல்லாம் நான் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes அந்த ஃபோமி டெக்ஸ்சர் எனக்கு வந்துடும். ஆனால் இது ரொம்ப நேரம் ஆகியும் வரல. நானும் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் சுகர் எல்லாமே ஆட் பண்ணி தான் பார்த்தேன், பட் வரல. அதுக்கப்புறம் சரி ஓகே இது இப்படியே இருந்துட்டு போகட்டு. ஒருவேளை நான் வந்து 8 egg ஒன்றா போட்டேன். இது நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு 4 egg தான் போட்டு அடிச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன வரலையோ என்னவோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது உண்மை கிடையாது, ஏதோ எக்கு சரியில்லை போல். ஏன்னா எக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக, அந்த ஒயிட் வந்து ஒயிட் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக வந்த மாதிரி இருந்துச்சு. நீ அதனாலே என்னன்னு தெரில, அதனால அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரைடே குலாப் ஜாமுன் மட்டும்தான் செஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அதுவும் வந்து சாட்டர்டே மார்னிங்கே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சரி 4 egg மட்டும் போட்டு அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 4 egg போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 kg கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அப்புறம் எல்லோவை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒயிட்டை மட்டும் நல்லா லைட்டாக ஒரு 2 minutes பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்தளவுக்கு நிற வந்தால் போதும். 4 egg நம்ம வந்து 1/2 cup சுகர் ஆட் பண்ணால் போதும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 4 egg ஒரு 1/4 hour ஆச்சுங்க இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ எக்கு தான் ப்ராப்ளம் போல். நானும் சரி விடவே கூடாது, அடிச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அடிக்கிறேன் 1/4 hour எடுத்துச்சு எனக்கு. ஸோ இது ஃபுல்லாக அடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 teaspoon போல வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இதில் வந்து ஒவ்வொரு எக்காக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அந்த எல்லோ இது சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. அப்புறம் எல்லாம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து மைதா வந்து 1/4 cup சேர்த்த போகிறேங்க. அப்புறம் 1 spoon அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் பவுட்ரு 1 spoon அண்ட் 1/4 cup மைதா ஆட் பண்ணி இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனியும் வந்து கேக் மறுபடியும் செய்யணும், 8 முட்டை போட்டு செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து 23 பேருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5 ஒரு 3 kg வரைக்குமாவது எனக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஒரு 8-inch பேனில் ஊற்றி வச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து நான் இது 8 egg போட்டு பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு
ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு கலந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஸ்பான்ஜினஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக போயிடும், கேக் டேஸ்டே கெட்டு போயிடும். அதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் போல் வச்சேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த 8 எக் போட்டு அடித்தேன் இல்லையா, அதையும் வந்து போட்டு ஒரு பேனில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுதான் அது ரெண்டும். அது வந்து 3 லேயர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் லேயரு இது வந்து மேலே வைக்கிற லேயரு, அந்த 5 இன்ச் டின்ல பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு 3 லேயர் தேவைப்படும். ஒன்று வந்து நல்லா 2 கட் வர மாதிரி, இன்னொன்று வந்து 1 இது மட்டும் வர மாதிரி. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பட்டரை வந்து நான் காலையில் நேரத்துலேயே எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இதில் வந்து நான் ஒரு 1.5 பட்டர் போட்டிருக்கேன். ஸோ 450 கிராமில் வந்து ஒரு ஃபுல் பட்டரும் அதுலேயே ஒரு காவாசி மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளெண்டரில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே லைட்டாக ஒரு ஸ்மூத்தினஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்தினஸ் கிடைக்கிறதுக்காக நான் வந்து பீட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்களா நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு, அந்த டெக்ஸ்சரே பார்த்தா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப் அளவு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்போவே பிளெண்டர் வச்சோம்னா அப்படியே வெளியில் பறக்கறக்கு ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டாக ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு. ஸோ இந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இன்னும் மறுபடியும் இன்னொரு கப் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சுகர் ஐசிங் சுகர் 1 கப் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது அப்படியே ரைஸ் ஆன மாதிரி இருக்கும், குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். இது ஏன் பட்டர் க்ரீம் போடுறோம்னா, ஃபாண்டன்ட் எல்லாம் மேலே வச்சா அது வந்து கீழே ஒளிகிட்டு வராது, எதுவும் ஆகாது. அதுக்காக இப்போ வந்து இன்னொரு கப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி, இல்லைன்னா பறக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இடையில வந்து டேஸ்ட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுகர் ஓகேன்னு தெரிஞ்சால் அப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க, தப்பு கிடையாது. இப்போ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன், 1 மூடி அளவு ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ தட் க்ரீம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போ அதை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து கேக்கில் அப்ளை பண்ணுறது தாங்க. சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 லேயர் கேக் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1 லேயருக்கு ப்ளூ கலர், இன்னொரு லேயருக்கு ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கீழ் லேயர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபுட் கலரிங் ஜெல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம கலர் வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேக்கில் வந்து பேக் ஆகி அந்த வந்திருக்க அந்த டாப் லேயர் இருக்குல்ல லைட்டாக, அதுவும் அந்த சைட்லேயும் ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா வந்து க்ரீம் போட்டால் அதில் அப்பாது. அதனால நான் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 டயர் கேக்கு, ஈச் டயரில் வந்து 3 லேயர்ஸ் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டாப் லேயருக்குங்க, ஐ மீன் செகண்ட் டயருக்கு. அதை வந்து 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். மித்தது எல்லாத்துலேயும் வந்து நான் அந்த மேலே இருக்க அந்த லைட்டாக இருக்க கோட்டிங், பேக் ஆன மாதிரி இருக்க அந்த கோட்டிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதே போல் சைட்லேயும் லைட்டாக ரிமூவ் பண்ணினேன். கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. பயத்தோடவே தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. இதுவும் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டயருக்கு வந்து 3 லேயர். இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோமோ
நான் வந்து ஒரு பிளேட்டை கவுத்தி வச்சு அதில் வந்து அலுமினியம் ஃபாயில ரேப் பண்ணிட்டேன். அண்ட் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக அந்த க்ரீம் போட்டிருக்கேன். அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு லேயர் வச்சு அதில் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அது போட்டால் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் பட்டர் க்ரீம் போட்டு தேய்ச்சி விட போகிறேங்க. ஸோ நான் இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் அதிகமாக போட்டு செஞ்சது இல்லை. எப்பவுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும். அதே போல் மேலே ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப் தடவி அதுக்கு மேலே பட்டர் க்ரீம் போட்டுக்கிட்டேன். ஸோ இதே போல் மூணு லேயருக்கும் நான் பண்ணுறேன். ஆனால் கேக் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலி போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு கீழே அந்த மிச்சம் ஆயிருக்க க்ரீம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்ருக்கேன். மித்தபடி கீழ் லேயர் கேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களே வீட்டில் ஈஸியாக பேக் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸி தான், பட் எனக்கு நிறையா குவான்டிட்டி செய்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. அண்ட் எனக்கு இந்த ஃபோமி டெக்ஸ்சரும் வராதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் லேயருக்கு. அதுக்கு வந்து நான் ரெட்டு தான் ஆக்சுவலாக போட்டேன், பட் அது செரி ரெட்டுன்னு போட்டிருந்தாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா அது ஒரு பிங்கிஷ் ஷேட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் வந்து நான் தனியாக இந்த மூணு லேயரை வந்து தனியாக வச்சு அதில் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டுட்ருக்கேன். அதே போல் சுகர் சிரப் அப்புறம் பட்டர் க்ரீம் அப்புறம் மறுபடியும் கேக் அந்த மாதிரி வச்சு இதுவும் மூணு லேயர் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி டபுள் டயரெல்லாம் பண்ணதும் இல்லை. எனக்கு எப்படி வரும்னு தெரியல. ஒரு மாதிரி உள்ள நடுக்கமாக பதட்டமாகவே தான் இருந்துச்சு. அது நிற்கணும், ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு ஸ்டிக் குத்தி வச்சுருக்கேன். வச்சுட்டு எடுக்கிறப்ப எனக்கு உள்ளெல்லாம் கொலையே நடுங்குச்சு. அந்த மாதிரி பயத்துலேயே எடுத்து வச்சேன். இதில் கேமராவையும் சைடில் ஸ்டாண்டை வச்சுட்டு எப்படியோ பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டேன். க்ரீமும் எதுவும் ஆகலை, எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே போய் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு டயரும் வச்சாச்சு. க்ரீம் எனக்கு இந்த அளவுக்கு தாங்க எனக்கு வந்து அப்ளை பண்ண முடிஞ்சுது. இதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரல. மேபி பண்ணிகிட்டே இருந்தால் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வந்து இதுக்கு நம்ம ஃபாண்டண்ட்டில் கொஞ்சமாக பண்ணலாம், டெக்கரேட் பண்ணலான்ட்டு. இது வந்து ஒரு பாப்பாட்ரோலில் இதுலேயே வந்து ஒரு டாய் இருந்தது என்கிட்ட ஆல்ரெடி. சரி அதையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். இது எப்போனா செவ்வாய்க்கிழமையே செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அப்போ தான் நான் அதை எடுத்தேன். ஃபாண்டன்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து நான் லைட்டாக தண்ணி தொட்டு இது பண்ணதும் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஷேப்பெல்லாம் செய்யணும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்சி நான் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அப்படியே அச்சு வச்சு ஃபாண்டன்ட்டில் அச்சு வச்சு அது அப்படியே நைஃப்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலதுக்கெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணது சூப்பராக வந்துச்சு. சிசர் வச்சு கட் பண்ணது. இது வந்து போன் ஷேப்பு, கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃபாண்டன்ட்டும் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது. அப்புறம் இருக்க மித்த ஷேப்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டுக்காக நான் வந்து நாசில் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரால இந்த குட்டி குட்டி இதுக்கு ஸ்ட்ரால வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்டு ஒயிட்டில் வேணுங்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ப்ளூ கலர், ப்ளூ கலரில் வேணுங்கிறதுக்கு நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஃபாண்டன்ட்டில் லைட்டாக கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
இது ஷேப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கட் பண்ணிட்டுருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பயங்கர டயர்டாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து கேக்குக்கு சுற்றி வைக்கிறதுக்கான லேயரு. ஸோ ஃபைனலாக இப்படி தாங்க வந்துச்சு. எல்லாம் எடுத்து ஒட்டிட்டேன், பட் கேமரா ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்புல சத்தே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டயர்டாயிடுச்சு. நான் கரெக்டாக 9:30 ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணேன், பட் 4 ஆயிடுச்சு. ஒரு வழியாக இந்த கேக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பெண்டு நிமிந்துருச்சு. கூடவே வந்து நான் காட்டியிருப்பேன் சிக்கன், அதெல்லாமே வந்து ஹஸ்பண்டே கட் பண்ணி வச்சுட்டாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாமே பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா கேக் செய்ய மத்தியானம் சமைக்க அதெல்லாம் பண்ண கையோட கழுவி கமுத்திட்டேன். இல்லைன்னா இந்த கிச்சன் குட்டி கிச்சனை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேக்கோட பிக்சர் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருந்தது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டெல்லாம் இல்லைங்க, சும்மா பேக் பண்ணுவேன். க்ரீமே வந்து எனக்கு பர்ஃபெக்டாலாம் போட தெரியாது, அப்ளை பண்ண தெரியாது. பட் இப்போ வந்து போட எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக பால் காய்ச்சிட்டு இருக்கேங்க. சிங்கில் வந்து கொஞ்சம் சாமானும் இருக்குது. எல்லாம் நான் வந்து கைக்கு கை கழுவிட்டே இருந்தேன், அதனால தான் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குமிஞ்சிருக்கும். நான் நார்மலாகவே தயிர் வந்து வீட்லேயே ஊற்றி வச்சுடுவேன் ரெகுலராக. சரி, நாளைக்கு வந்து பிரியாணிக்கு ரைத்தா வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெறை ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போல் கர்ட் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா ஆற்றி வச்சிடணும். ஒரு கை பொறுக்கிற அளவு சூட்டில் நம்ம கர்ட் ஆட் பண்ணி நல்லா ஆற்றி வைக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா காலையில் நல்லா கெட்டியாக ஒரு சூப்பராக வரும் யூஷுவலாக. இது எப்படி வரும்னு தெரியல, பட் அடுத்த நாள் நான் பார்த்தேன் சூப்பராக தான் வந்துச்சு. அப்புறம் கையோடு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு இந்த துணியெல்லாம் ஃபுல்லாக க்ரீம் அதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கையோடு அதை வந்து சுடு தண்ணியில் சிங்க்லேயே ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் சோப் லிக்விட் போட்டுட்டு அந்த லாக் போட்டு விட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்கிற தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு உரித்து கொடுத்தாரு. அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது பூண்டு இஞ்சி அதெல்லாம், அதனால் அதை கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து அரைச்சிட்டு ஜாரோடவே உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஏன்னா நாளைக்கு எந்திரிச்சதுமே நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் நான் எல்லாத்தையுமே எடுத்து பீஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கேக் செய்கிறதுலையே அப்படியே ஃபுல் டேவே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது செஞ்சு முடித்ததுக்கப்புறந்தே எனக்கு திருப்தியாகவே இருந்தது. நான் அது பண்ணிகிட்ருக்க டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் 2 ஃபுல் சிக்கனை எல்லாம் வெட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் இஞ்சி பூண்டு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே தொளிச்சும் கொடுத்துட்டாரு. ஸோ அது பண்ணங்காட்டி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிருக்கும் நைட் நான் தூங்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் அரைச்சி வச்சுக்கிட்டங்காட்டி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சனில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த துணி ஊறிட்டுருக்கு சிங்கில். அது போக வந்து அதிரனோட ட்ரெஸ்ஸும் நான் கொஞ்சம், ஏன்னா மண்டே அவனுக்கு ஸ்கூல் இருக்குது, நாளைக்கு சண்டே அவனுக்கு வந்து பர்த்டேலேயே செலிப்ரேஷன்லேயே எனக்கு ஃபுல் டே போயிடும். ஸோ எனக்கு மாஸ்க்கு சாக்ஸு அவன் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து துவைச்சி போட்டுட்டா அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அதை ஊற வச்சுட்டு நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் சும்மா தோல் மட்டும் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வைங்களேன். இது வந்து நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறக்கு. எனக்கு வந்து பருப்புக்கு அதுக்கெல்லாம் அளவளவாக கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு. இல்லைன்னா இதுலேயே நல்ல பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக யூஸ் பண்ணவே முடியாது எனக்கு. அதனால இப்போ ஒரு 3-4 வாட்டி நான் கடைக்கின்ட்டு போனேன், இந்த சைஸ் வெங்காயத்தை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் இது ரேட்டும் வந்து ஓகேவாக இருக்கும், நமக்கு நம்ம ஊர் வெங்காயம் மாதிரி நல்லாவும் இருக்கும். அது வேற இந்த வாட்டியும் ஏமாந்து எடுத்துட்டேன். ஸோ பிரியாணிக்கெல்லாம் குவான்டிட்டி அதிகமாக செய்யணும் இல்லையா, அதனால் எனக்கு நிறைய தொளிக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி, சாட்டர்டேவே தொளிச்சிருவோம், அப்போ தான் சண்டே ரிலாக்ஸாக பையன் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் எல்லாம் பார்ட்டிக்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதையும் ஃபுல்லாக தொளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ ஒரு வழியாக எடுத்து தொளிச்சு வச்சாச்சு.
நான் அப்படியே வெளியவே வச்சிட்டேன், க்ளோஸ் பண்ணி வெளியிலேயே வச்சிட்டேன் அடுத்த நாள் தொளிக்க கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே துணியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் யூஸ்வலாக இதில் தான் டப்பில் தான் வச்சு வாஷ் பண்ணுவேன். இந்த வாட்டி அங்கே வந்து அதிரன் ட்ரெஸ் வந்து பக்கெட்டில் ஊறிட்டு இருந்தது, அதனால் இங்கேயே இப்படியே ஊற வச்சு கையோடு சோப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து சமைக்கிறப்ப யூஸ் ஆகும் அதிகமாக, அந்த டைமில் க்ரீம் எல்லாம் அப்பிட்டு இருந்தது, பிசு பிசுன்னா நம்மளுக்கு இதாக இருக்கும்ட்டு கையோடு அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த சைடு வந்து அதை முடிச்சுட்டு அதை காய போட்டுட்டு போய் அதியோட மாஸ்க்கு, நான் யூஸ்வலாக வந்து ஃப்ரைடே மாஸ்க் கழட்டுறேன்னா அந்த அன்றைக்கே துவைச்சிடுவேன், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃப்ரைடேயெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், வியாழனும் பண்ண முடியல வெள்ளியும் பண்ண முடியல, அதனால் மாஸ்க் எல்லாம் அப்படியே செட்டாக சேர்ந்துருச்சு. டெய்லி அவன் வந்து ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணுவான், மார்னிங் போட்டு போகிறது ஒன்று அண்ட் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று மாற்றுவாங்களாட்ருக்கு. ஸோ நான் கையோடு ரெகுலராக டெய்லி ரெண்டு ரெண்டாக துவைச்சிட்டு இருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு பிஸியாக இருந்ததுனால. அண்ட் அவனோட க்ளவுஸ் அண்ட் ஹேட் வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படி துவைச்சி போட்டுருவேன். இப்போ நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க, க்ளவுஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அண்ட் டெய்லி அவங்க வந்து குழந்தைகளை விளையாட விடுவாங்க வெளியில், என்னதான் வெதர் வந்து சில்லுன்னு இருந்தாலுமே விளையாட விடுவாங்க. இப்போல்லாம் -3 வரைக்குமே போகுது. அண்ட் அவனோட ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் யூஸுக்கு போடுற ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் கையிலேயே நான் துவைச்சிடுவேன், ஏன்னா அதை அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படும், மிஷின்லேயும் போய் போட்டுட்ருக்க முடியாது. எங்களோட ட்ரெஸ் மட்டும் மிஷினில் போட்டுட்டு இவனது வந்து நான் இப்போல்லாம் கையில் தான் துவைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ இதையும் ஒரு வாட்டி காய போட்டுட்டோம், முடிச்சு காய போட்டுட்டோன்னா மண்டேக்கு வந்து இம்ஸ் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக எந்திரிச்சு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம், ஒரு டென்ஷனாக இல்லாமல், அதுக்காக தாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். காலையிலிருந்து அப்படியே சரியாக இருந்தது, நின்றுட்டே இருந்த மாதிரி இருந்தது, கிச்சனுக்குள்ளே அப்படியே கரெக்டாக இருந்துச்சு, அதனாலேயே வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து 9:30 தான் ஆகுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் எல்லா வேலையும் இப்போவே முடிச்சிட்டேன், இனி போய் படுத்தா காலையில் எந்திரிக்கிறது தான். ஸோ இனி வந்து நான் வ்ளாகை நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன், அது வந்து தனி வீடியோவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பர்த்டே வ்ளாகுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.